வணக்கம். முக்கிய செய்திகள். கோவை கோட்டை ஈஸ்வரன் கோவிலில் மத நல்லிணக்க கூட்டம். பயங்கரவாதத்திற்கு ஒருபோதும் இடம் தர மாட்டோம் என்று ஜமாத் நிர்வாகிகள் உறுதி. இலங்கையில் அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வை கண்டித்து மீண்டும் போராட்டம். அதிபர் மாளிகையை முற்றுகையிட முயன்றவர்களை போலீசார் தடுத்ததால் தள்ளுமுள்ளு. மாடு வாங்க கடன் கேட்டு விண்ணப்பித்தவரிடம் 10,000 லஞ்சம். விழுப்புரத்தில் தாக்கோ கிளார்க் கைது. தமிழகம் புதுவையில் 7 தேதி வரை மழை நீடிக்கும். டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும். தெலங்கானாவில் நடைபயணம் மேற்கொண்ட ராகுல் மகா காளி பண்டிகையில் பங்கேற்றார். சம்பிரதாயப்படி சாட்டையால் அடித்துக் கொண்டார். இரண்டு நாள் பயணமாக டெல்லி சென்றார் கவர்னர் ரவி. மத்திய அமைச்சர்களை சந்திக்க திட்டம். ஈஸ்வரன் கோவிலில் கந்தசஷ்டி கவசம் பாடியதை கேள் செய்த அமைச்சர் செந்தில் பாலாஜி. மன்னிப்பு கேட்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என இந்து மக்கள் கட்சி எச்சரிக்கை. பஸ் ஜன்னலில் தொங்கி அலப்பறை செய்த இளைஞர்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வாகன ஓட்டிகள் கோரிக்கை. இந்தியாவில் புதிதாக 1321 பேருக்கு கோவிட் பாதிப்பு. 9 பேர் இறந்தனர். 1457 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். குன்னூரில் கனமழையால் 20 அடி உயர வீட்டு தடுப்புச் சுவர் விழுந்து விபத்து. 5 பேர் பத்திரமாக மீட்பு. சென்னையில் நடுரோட்டில் சென்ற பஸ் முன்னாடி ஆட்டம் போட்டு சிறுவர்கள். போலீசார் பிடித்து விசாரணை. வடகிழக்கு பருவமழையால் டெங்கு பாதிப்பு அதிகரிக்கும் அபாயம். மருத்துவ முகாம்களை ஏற்படுத்த சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். மீனாட்சி அம்மன் கோவிலில் வீர வசந்தராயர் மண்டபம் சீரமைப்பு பணி துவங்க தாமதம். திட்டமிட்டபடி கும்பாபிஷேகம் நடத்துவதில் சிக்கல். கனமழை முன்னெச்சரிக்கையாக விழுப்புரம் புதுச்சேரி காரைக்காலில் பள்ளிகளுக்கு விடுமுறை. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை. மயிலாடுதுறையில் தெருக்களுக்குள் புகுந்த மழைநீர். நீரை வெளியேற்ற மக்கள் கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். தொடர் கனமழை காரணமாக புதுச்சேரி காரைக்கால் பள்ளிகளுக்கு வெள்ளி சனி 2 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த 3 நாட்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டதால் இந்த வாரத்தில் திங்கள் ஒருநாள் மட்டுமே புதுச்சேரியில் பள்ளிகள் செயல்பட்டன. ஸ்டாலின் தாயார் தயாளு அம்மாள் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார். முதல்வர் ஸ்டாலின் தாயார் தயாளு அம்மாள் வயது முதிர்வால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு கோபாலபுரம் வீட்டில் சிகிச்சை பெற்று வந்தார். தற்பொழுது 1000 விளக்கு பகுதியில் உள்ள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். அவருக்கு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டன. ஸ்டாலின் மருத்துவமனைக்கு சென்று தாயார் உடல்நிலை குறித்து டாக்டர்களிடம் கேட்டறிந்தார். ரேஷன் அரிசி கடத்தலை தடுக்க கிடங்குகளில் சிசிடிவிகள் பொருத்தப்படும் என்று அமைச்சர் சக்கரபாணி கூறினார். ரேஷன் கடைகளின் செயல்பாடுகளை கண்காணிக்கும் புதிய செயலியை அமைச்சர் சக்கரபாணி சென்னையில் துவக்கி வைத்தார். பின் பேசிய அவர், ரேஷன் பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்களில் GPS பொருத்தப்படும் என்று கூறினார். கேமரா எல்லா எங்க குடோன் பூரா அனைத்துலயுமே கேமரா பொருத்துவதற்கு சுமார் 2886 கேமராக்கள் பொருத்துவதற்கு டெண்டர் கோரப்பட்டிருக்குது. அது இல்லாமல் நீங்கள் சொன்ன அந்த மெத்தடையும் நாங்கள் விரைவில் கொண்டு வரலாம்னு இருக்கிறோம். ஜிபிஎஸ் அதே மாதிரி எங்கேருந்து அரிசி போதும் லாரி லாரிலே பொருத்தி அந்த லாரி போயிட்டு அதே குடோன்னு போகிறோம். வேறு பக்கம் எங்கேயும் போகக்கூடாது. அதையும் வருகின்ற காலத்தில் அதையும் கொண்டு வரலாம்னு இருக்கிறோம். நம்ம 22% ஈரப்பதம் கொண்ட நெல்லை வாங்க வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு நம்மளுடைய துறையினுடைய செயலாளர் கடிதம் அனுப்பியிருந்தால் உடனடியாக ஒன்றிய அரசினுடைய அந்த ஹைதராபாத்தில் இருக்கின்ற எஃப்சிஐயில் வேலை பணிபுரிகின்ற டெப்டி டைரக்டர் மரியாதைக்குரிய திரு கான் அவர்கள் தலைமையிலே ஒரு 4 பேர் வந்து அதாவது தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருச்சி 5 மாவட்டங்களிலே அந்த எல்லா நில பல்வேறு டிபிசி நேரடி கொள்முதல் நிலையத்துக்கு சென்று அங்கே எப்படி நெல்லெல்லாம் விவசாயிகள் அங்கே கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அதே மாதிரி அங்கே இருக்கின்ற விவசாய சங்க பிரதிநிதிகளும் விவசாயிகளும் அங்கே இருக்கின்ற எங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அதே மாதிரி அலுவலெல்லாம் 22% ஈரப்பதத்தை உயர்த்தி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்த சமயத்தில் அவர் அவங்க பரிந்துரை செய்திருந்தார்கள். ஆனால் ஒன்றிய அரசு 17 என்பதை 19 விழுக்காடு தான் உயர்த்தி கொடுத்திருக்கிறது. இருந்த போதிலும் இப்பொழுது என்னென்னா டெல்டா மாவட்டத்தில் ஓரளவுக்கு 90-95% நெல் கொள்முதல் பணி முடிந்துவிட்டது.
அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வை கண்டித்து இலங்கையில் மீண்டும் போராட்டம் வெடித்தது. வரி உயர்வு, பணவீக்கம், அரசின் அடக்குமுறை ஆகியவற்றை கண்டித்து எதிர்க்கட்சிகள், தொழிற்சங்கங்கள், மாணவர் அமைப்புகள் கொழும்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தின. அதிபர் மாளிகையை முற்றுகையிட முயன்றனர். போலீஸ் தடுத்தபோது கைகலப்பு ஏற்பட்டது. 14ஆம் தேதி அதிபர் ரணில் விக்ரமசிங்கே பட்ஜெட் தாக்கல் செய்கிறார். அதில் வரிகள் உயர்த்தப்படும் என்பதால் மக்கள் கோபமாக இருக்கிறார்கள். கனமழை காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் 2ஆம் நாளாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டது. சில தனியார் பள்ளிகள் ஆன்லைனில் வகுப்பு நடத்துகின்றன. கோவிட் காலத்தில் கையாண்ட முறை மழைக்காலத்திலும் உதவுவதாக பள்ளிகள் தெரிவிக்கின்றன. அரசு பள்ளிகளிலும் இந்த நடைமுறையை கொண்டுவரலாமே என்கின்றனர் ஆர்வலர்கள். கோவை கோட்டைமேட்டில் உள்ள ஈஸ்வரன் கோவில் முன் சமீபத்தில் கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்தது. இக்கோவிலில் மத நல்லிணக்க கூட்டம் நடைபெற்றது. ஜமாத் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். பயங்கரவாதத்துக்கு ஒருபோதும் இடம் தரமாட்டோம் என்றனர். உங்களோடு நாங்கள், எங்களோடு நீங்கள் என்ற ஒரு தாரக மந்திரத்தை நாங்கள் முன்னெடுத்து இன்று இந்த செங்கமேஸ்வரர் கோயில் திருக்கோவிலுடைய நிர்வாகத்தினரிடம் நாங்கள் உரைத்தோம். அவர்களும் மகிழ்ச்சியோடு எங்களை வரவேற்று எங்களுக்கு சால்வி அணிவித்து கௌரவப்படுத்தினார்கள். அந்த திருக்கோயில் நிர்வாகத்திற்கு எங்களது ஜமாத்தின் சார்பாக மனமார்ந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் ஒன்றிணைந்து கோவை ஒரு தமிழகத்தில் முன்னுதாரணமான மத அமைதிக்கு, மத நல்லிணத்திற்கு ஒரு முன்னுதாரணமான இடமாக நிச்சயமாக மாற்றுவோம். எந்த விதமான பயங்கரவாதத்துக்கும் இடம் கொடுக்க மாட்டோம். எந்த வகையில் பயங்கரவாதம் வந்தாலும் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் என்று கூறிக்கொள்கிறேன். அதாவது இந்து முஸ்லீம் ஒற்றுமையை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது என்பதை நாங்கள் முன்னெடுத்து அனைத்து மக்களிடத்திலும் ஒற்றுமையாக நாங்கள் உங்களோடு இருப்போம், நீங்கள் எங்களோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டு அரசியல் தலைவர்கள் தயவு கூர்ந்து மதத்தை அரசியலுக்கு பயன்படுத்தாதீர்கள், நாங்கள் அமைதியானவர்கள், ஆன்மீகவாதிகள், எங்களை அமைதியாக வாழ விடுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தில் வரும் 7ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் தமிழகம் புதுவையில் 7ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என்று வானிலை மையம் அறிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் தொடர்ந்து தீவிரமாக உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பரவலாக மழை பெய்துள்ளது. ஓரிடத்தில் அதி கனமழையும், 7 இடங்களில் மிக கனமழையும், 20 இடங்களில் கனமழையும் பெய்துள்ளது. அதிகபட்சமாக சீர்காழியில் 22 சென்டிமீட்டரும் தஞ்சையில் 17 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. தற்பொழுது தென் தமிழக பகுதியில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. நவம்பர் 7ஆம் தேதி வரை தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு டெல்டா மாவட்டங்கள், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிடங்களில் கன முதல் மிக கனமழையும், விழுப்புரம், செங்கல்பட்டு, கடலூர், பெரம்பலூர், திருச்சி, கரூர், நாமக்கல், தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதியில் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான சிறப்பு எச்சரிக்கை எதுவும் இல்லை. சென்னை ஆதம்பாக்கம் காவல் நிலையத்தை மழைநீர் சூழ்ந்ததால் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டது. சென்னை ஆதம்பாக்கம் காவல் நிலையம் சாலையிலிருந்து 3 அடி கீழே அமைந்துள்ளது. மழை காலங்களில் காவல் நிலையத்தை வெள்ளம் சூழ்ந்துவிடும். ஒவ்வொரு முறையும் வெள்ளம் வரும்போது காவல் நிலையத்தை இடம் மாற்றிவிடுவார்கள். இப்போது 3 நாட்களாக பெய்த கனமழையால் வழக்கம்போல் காவல் நிலையத்திற்குள் மழைநீர் புகுந்தது. இதனால் அம்பேத்கர் நகர் 20வது தெருவுக்கு மாறிவிட்டனர். தேங்கிய மழைநீரை வெளியேற்றும் பணி நடக்கிறது. கள்ளக்குறிச்சி வடபொன்பரப்பியைச் சேர்ந்தவர் பாரதி கரவை மாடு வாங்க 5 லட்சம் கடன் கேட்டு விழுப்புரம் தாட்கோ ஆபீஸில் விண்ணப்பித்தார். கிளார்க் சுரேஷ்குமார் 10,000 லஞ்சம் கேட்டார். லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்தார் பாரதி. போலீஸ் அறிவுரைப்படி ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை கொண்டு போய் கொடுத்தார். அதை லஞ்சமாக பெற்றபோது சுரேஷ்குமார் கைது செய்யப்பட்டார். அவரிடம் விசாரணை நடக்கிறது. தெலுங்கானாவில் போனலு பண்டிகையில் பங்கேற்ற ராகுல் சம்பிரதாயப்படி சாட்டையால் அடித்துக் கொண்டார்.
இந்திய ஒற்றுமை பயணம் மேற்கொண்டுள்ள ராகுல் தெலங்கானா சென்றுள்ளார். பழங்குடியின கலைஞர்கள் திம்சா நடனமாடி அவரை வரவேற்றனர். அவர்களுடன் ராகுலும் ஆடினார். தெலங்கானாவில் மக காளிக்கு கொண்டாடப்படும் போனலு பண்டிகையில் ராகுல் கலந்து கொண்டார். பண்டிகையில் பங்கேற்பதை குறிக்கும் வகையில் சம்பிரதாயப்படி சாட்டையால் அடித்துக் கொண்டார். சென்னையில் பஸ் சேனலில் தொங்கியபடி ஆபத்தான பயணம் செய்த இளைஞர்களால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். சென்னை திருவொற்றியூரிலிருந்து புழல் சென்ற அரசு டவுன் பஸ்ஸில் தண்டையார்பேட்டையில் சில இளைஞர்கள் ஏறினர். படிக்கட்டில் தொங்கியபடியே பயணம் செய்தனர். கால்களை சாலையில் தேய்த்தும் தவளை போல் பஸ் ஜன்னலில் தொங்கிக் கொண்டும் அவர்கள் செய்த அலப்பறை வாகன ஓட்டிகளை மிரள வைத்தது. கண்டக்டர் எச்சரித்ததை காதில் வாங்காமல் உச்சக்கட்ட சேட்டை செய்தனர். போலீசார் பலமுறை கண்டித்தும் நாளுக்கு நாள் இதுபோன்ற சம்பவங்கள் அதிகரிப்பதால் கடுமையான நடவடிக்கை தேவை என்கின்றனர் ஆர்வலர்கள். சென்னையில் 3 நாட்களாக தொடர் மழை பெய்ததால் பல இடங்களில் மழை வெள்ளம் தேங்கியுள்ளது. புதுவண்ணாரப்பேட்டை போலீஸ் அபார்ட்மெண்ட் சுற்றிலும் மழைநீர் சூழ்ந்துள்ளது. அபார்ட்மெண்ட் நுழைவு பகுதியில் புதைவட மின்சார கேபிளில் திடீரென கசிவு ஏற்பட்டது. அந்த நேரம் பார்த்து அப்பகுதியில் சுற்றி திரியும் 4 வயது நாய் ஒன்று உள்ளே செல்ல முயன்றது. ஷாக் அடித்து துடிதுடித்து இறந்தது. அவ்வழியாக சென்றவர்கள் பார்த்து மின்வாரியத்துக்கு தகவல் கொடுத்தனர். உடனடியாக மின்சாரத்தை துண்டித்து மின்கசிவு சரி செய்யப்பட்டது. இறந்த நாய் காசிமேடு மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. நாய் பலியானதன் மூலம் அங்கு மின்கசிவு இருந்தது முன்கூட்டியே தெரிந்து சரி செய்யப்பட்டதால் போலீசாரும் அவரது குடும்பத்தினரும் உயிர் தப்பினர். இந்தியாவில் மேலும் 1321 பேருக்கு கோவிட் பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் 9 பேர் இறந்தனர். இதுவரை 4.46 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவில் மேலும் 1321 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியானது. இது முந்தைய நாள் பாதிப்பை விட 131 அதிகம். 1457 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். 9 பேர் மரணம் அடைந்தனர். மொத்த பாதிப்பு 4.46 லட்சமாகவும் மொத்த டிஸ்சார்ஜ் எண்ணிக்கை 4.40 லட்சமாகவும் உள்ளது. டிஸ்சார்ஜ் விகிதம் 98.78% உயர்ந்தது. மொத்த பலி 5,29,000 நெருங்கியது. இன்னும் 16,098 பேர் சிகிச்சையில் உள்ளனர். இதுவரை 219.67 லட்சம் டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. கவர்னர் ரவி 2 நாள் பயணமாக டெல்லி சென்றார். கவர்னரை திரும்ப பெற வலியுறுத்தி ஜனாதிபதியிடம் மனு அளிக்க திமுக தனது கூட்டணி கட்சி எம்பிக்களிடம் கையெழுத்து வாங்கி வருகிறது. இந்த நேரத்தில் கவர்னரின் டெல்லி விசிட் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர் அங்கு மத்திய அமைச்சர்களை சந்திக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது. கோவை கார் குண்டுவெடிப்பில் இஸ்மாயில் நவாஸ் ஆகியோரது தாய் கொடுத்த தகவல் மூலமாக ஒரே நாளில் 5 பேர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கோவை கோட்டை ஈஸ்வரன் கோயில் முன் அக்டோபர் 23 நடந்த கார் குண்டுவெடிப்பில் ஜமீஷா மொபின் என்பவர் பலியானார். விசாரணையில் வெவ்வேறு இடங்களை குண்டு வைத்து தகர்க்க திட்டமிட்டது தெரியவந்தது. சம்பவம் நடந்த 2 நாளே மொபினுடன் தொடர்பில் இருந்த முகமது தல்கா, முகமது அசாருதீன், முகமது ரியாஸ், ஃபரோஸ் இஸ்மாயில், முகமது நவாஸ் ஆகியோர் கைதாகினர். அக்டோபர் 27 முபினின் உறவினர் அப்சர்கான் கைதானார். ஒரே நாளில் 5 பேர் சிக்கியதற்கு கைதான ஃபெரோஸ் இஸ்மாயில் நவாஸ் இருவரின் தாய் கொடுத்த தகவல்தான் உதவியுள்ளது. குண்டுவெடிப்புக்கு முந்தைய நாள் இரவு வீட்டை காலி செய்ய உதவிக்கு வருமாறு ஜமீஷா முபீன் இஸ்மாயில் நவாஸ் இருவரையும் அழைத்துள்ளான். பக்கத்து வீட்டில் வசிக்கும் ரியாஸை துணைக்கு சேர்த்துக் கொண்டு மூவரும் ஜமீஷா முபீன் சொன்ன இடத்திற்கு சென்றனர். முபீன் காரில் ஏற்ற வேண்டிய மூட்டைகளை தூக்கி வைத்தனர். இந்த சிசிடிவி காட்சி வெளியானது. மறுநாள் நடந்த சம்பவத்தை பற்றி கேள்விப்பட்ட பின் தனது மகன்கள் முபீனுக்கு உதவியது குறித்து போலீசில் கூறினார். வீடு காலி செய்வதற்காக பொருட்கள் ஏற்றிவிட மட்டுமே சென்றதாக தெரிவித்தார். ஃபெரோஸ் இஸ்மாயில் நவாஸ் ஏற்கனவே என்ஐஏ சந்தேக பட்டியலில் இருந்தவர்கள் என்பதால் போலீசார் உடனே கைது செய்தனர். இதுவரை 6 பேர் கைது செய்யப்பட்டனர்.
இதன் பின்னணியில் வேறு சிலர் இருக்கலாம் என்ற கோணத்தில் என்ஐஏ விசாரணை நடக்கிறது. கோவை ஈஸ்வரன் கோவிலில் கந்தசஷ்டி கவசம் பாடியதை கேலி செய்த அமைச்சர் செந்தில் பாலாஜி மன்னிப்பு கேட்க வேண்டும் என இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் வலியுறுத்தியுள்ளார். அண்ணாமலை கந்தசஷ்டி கவசம் பாடியதை கேலி செய்த அமைச்சர் செந்தில் பாலாஜி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சி கேட்கிறது. அதன் தலைவர் அர்ஜுன் சம்பத் அறிக்கை. கோவைக்கு பொறுப்பு வகிக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு கோட்டை ஈஸ்வரன் கோயில் பற்றி தெரியவில்லை. ஈஸ்வரன் கோவிலில் கந்தசஷ்டி பாடலாமா என கேலி செய்கிறார். இந்த கோயிலில் முருகன் 6 முகங்கள் 12 கைகளுடன் மயில் மேல் நின்று சூரனை வதம் செய்யும் கோலத்தில் காட்சியளிக்கிறார். வேறு எங்கும் இப்படி ஒரு தோற்றத்தை காண முடியாது. இக்கோவிலில் கந்தசஷ்டி விழா ஆண்டுதோறும் நடக்கிறது. இதெல்லாம் தெரியாமல் ஈஸ்வரன் கோயிலில் கந்தசஷ்டி கவசம் பாடினார் என்று அண்ணாமலையை கிண்டல் செய்துள்ளார் செந்தில் பாலாஜி. தரம் தாழ்ந்து பேசிய அமைச்சர் மன்னிப்பு கேட்க வேண்டும், தவறினால் அவரை கண்டித்து போராட்டம் நடத்துவோம் என அர்ஜுன் சம்பத் கூறினார். குன்னூரில் மழையால் 20 அடி உயர தடுப்பு சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் வீட்டில் சிக்கிய 5 பேரை தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். கனமழையால் குன்னூர் ராஜாஜி நகர் பகுதியில் உள்ள 20 அடி உயர தடுப்பு சுவர் இடிந்தது. நொடிப்பொழுதில் சுவர் சரிந்ததில் அருகே இருந்த வீட்டின் வாசலை கல் குவியல் சூழ்ந்தது. வெளியேற முடியாமல் உள்ளே இருந்த குடும்பத்தினர் தவித்தனர். தீயணைப்பு வீரர்கள் வீட்டுக்குள் சிக்கிய உபயதுல்லா குடும்பத்தினர் 5 பேரை காயம் ஏதுமின்றி மீட்டனர். தொடர் மழை காரணமாக சதுரகிரி மலைக்கு செல்ல பக்தர்களுக்கு வனத்துறை தடை விதித்துள்ளது. கனமழை காரணமாக சதுரகிரி மலைக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என வனத்துறை தெரிவித்துள்ளது. மலைப்பகுதியில் உள்ள ஓடைகளில் தற்போது நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் ஐப்பசி மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு 5 முதல் 9 தேதி வரை பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. தஞ்சாவூர் மாவட்டம் ஆலங்குடியைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவர் ஹைகோர்ட் மதுரை கிளையில் பொதுநல மனு தாக்கல் செய்தார். ஆலங்குடி முத்துமாரியம்மன் கோயில் குளங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது, அவற்றை அகற்ற உத்தரவிட வேண்டும் என்றார். மனுவை நீதிபதிகள் மகாதேவன் சத்யநாராயண பிரசாத் அமர்வு விசாரித்தது. தமிழக கோயில்களுக்கு சொந்தமாக எத்தனை குளங்கள் உள்ளன, அவற்றில் அரசு புறம்போக்கில் உள்ளதாக எத்தனை குளங்கள் வகை மாற்றம் செய்யப்பட்டுள்ளன என்பது குறித்து அறநிலையத்துறை அறிக்கை தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மயிலாடுதுறையில் பெய்து வரும் கனமழையால் தாழ்வான இடங்களில் மழைநீர் புகுந்துள்ளதால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மயிலாடுதுறையில் நள்ளிரவு முதல் அதிகாலை வரை கனமழை பெய்ததால் தாழ்வான இடங்களில் வெள்ளம் சூழ்ந்தது. பூம்புகார் சுனாமி குடியிருப்பு வடக்கு வீதியில் 100 மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. பொருட்கள் அனைத்தும் நீரில் மிதக்கின்றன. பாதிக்கப்பட்ட மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி அருகில் உள்ள சமுதாய நலக்கூடத்திற்கு சென்றனர். வெள்ள நீரை வெளியேற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் நடுரோட்டில் சென்ற பஸ்ஸை தடுத்து நிறுத்திய சிறுவர்கள் பஸ்ஸுக்கு முன் டான்ஸ் ஆடி அட்டகாசத்தில் ஈடுபட்டனர். சென்னை வண்ணரப்பேட்டை வழியா ஒரு பஸ் போயிட்டு இருந்தப்போ 2 பள்ளி மாணவர்கள் குறுக்கே வந்ததால சடன் பிரேக் போட்டு பஸ்ஸை நிறுத்தினாரு டிரைவர். எட்டி பார்த்தப்போ அந்த 2 மாணவர்களும் கண்ணை மூடிக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பின்னால நின்னுட்டு இருந்த இன்னொரு மாணவன் வீடியோ எடுத்துட்டு இருந்தான். மாணவர்களை டிரைவர் எச்சரிச்சு அனுப்புனாரு. இன்ஸ்டால மேரிமி அப்படிங்கிற ட்ரெண்டிங் பாட்டுக்கு எடிட் பண்ணி மாணவர்கள் போஸ்ட் போட்டிருக்காங்க. ஏற்கனவே நேப்பேர் பாலம் வளைத்து மேல ஏறி அவங்க வீடியோ எடுத்ததும் தெரிய வந்திருக்கு. சிறுவர்களை போலீசார் பிடிச்சு தலா 2000 ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க. எந்த பஸ் முன்னாடி நின்று ஆட்டம் போட்டாங்களோ அதே பஸ் முன்னாடி அவங்கள நிறுத்தி மன்னிப்பு கேட்க வச்சிருக்காங்க. நாங்கள் 18 வயதுக்குள்ளே எங்களுக்கு கொடுத்த ஒரு 3 சிறு தண்டனையை நாங்கள் எல்லோருக்கும் விழிப்புணர்வாக ஏற்படுத்திக் கொள்கிறோம். யாரும் இனிமேட்டு படிக்கட்டில் பயணம் செய்வதோ இல்லை பஸ்ஸுக்கு முன்னால் நின்று ஆடுவதோ பொதுமக்களுக்கு இடையூறு செய்வதோ காலேஜ் மற்ற ஸ்கூலுகளில் இருந்தால் உங்களுக்கு நாங்கள் பல தர விழிப்புணர்வு செய்தோம். நாங்கள் இந்த சிறு தண்டனைக்கு ஆளாகி உங்களுக்கு 3 நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி தருகிறோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்குமாறு உங்களிடம் கேள்வி நிறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்.
கொள்வதுடன் நாங்கள் இதுபோன்ற தவறுகள் செய்ய மாட்டோம் என்பதை உங்களுக்கு உறுதி கூறுகிறோம்.